You are listening to Padeepz.com. அடுத்ததா cultivation of virus or culture of animal virus பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தோம், பாக்டீரியா மாதிரி ஆர்டிஃபிஷியல் மீடியத்தில், கல்ச்சர் மீடியத்தில் வைரஸை வளர்க்க முடியாது. ஏன்? வைரஸ் கேன் க்ரோ ஒன்லி இன் அ லிவிங் செல். ஸோ வைரஸ் வளரணும்னா அதுக்கு லிவிங் செல் தேவைப்படும். அப்போ நான் லிவிங் நியூட்ரியன்ட் மீடியத்தில் வைரஸை வளர்க்க முடியாது. ஸோ இட் நீட்ஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் அ கல்ச்சர் மெத்தட். நவடேஸ் இட் இஸ் பாசிபிள். முன்னால் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, வைரஸை வந்து நம்மளால் ஐசோலேட் பண்ணி அதை வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. பட் நவடேஸ் டெக்னிக்ஸ் ஹவ் பின் டெவலப் டு கல்ச்சர் ஈவன் வைரஸ். அதில் முக்கியமானதும் அந்த ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் எக்கனாமிக்கலான மெத்தட் என்னென்னா சிக்கன் எம்ப்ரியோ டெக்னிக். இந்த டெக்னிக்கில் என்ன பண்ணுறோம், ஃபெர்டைலில் சிக்கனோட எக் எடுத்து அதை ஒரு 5 to 12 days இன்குபேட் பண்ணுறோம். இன்குபேட்டர்னால் அந்த யூனிஃபார்ம் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுறது. இந்த 12 days ஆன எக்குக்குள்ளே கொண்டு போய் வைரஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன்னாக்குலேட்டட் த்ரூ த ஷெல் ஏசெப்டிக்கலி. ஒரு மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலமாக இந்த வைரஸ் பார்ட்டிக்கலில் கொண்டு போய் 5 to 12 days இன்னாக்குலேட் பண்ண சிக்கன் எக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிவிடுறோம். இந்த நீடில் வச்சு இன்ஜெக்ட் பண்ணாலும் அந்த ஓப்பனிங் இஸ் சீல்டு வித் பேரஃபின் வேக்ஸ். அந்த ஓப்பனிங்கை வந்து பேரஃபின் வேக்ஸை வச்சு மூடிடணும். இந்த இன்ஜெக்ஷன் எப்படி பண்ணணும், ஏசெப்டிக்காக பண்ணணும். இந்த இன்ஜெக்ஷன் மூலமாக வேறு எதுவும் கண்டாமினேஷன் அந்த எக்குக்குள்ளே போயிடக்கூடாது. இது இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பேரஃபின் வேக்ஸ் வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிடறோம். அந்த எக் இஸ் இன்குபேட்டட் அட் 36 degrees ஆர் ஐடியல் சோர்ஸ் ஃபார் த க்ரோத் ஆஃப் வைரஸ். ஸோ அந்த இன்னாக்குலேட் பண்ண எக்கை கொண்டு போய் 36 degrees மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ தான் அந்த வைரஸ் வந்து நல்லா வளரும். எப்படின்னா, அந்த சிக்கன் எம்ப்ரியோங்கிறது வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. 12 days ஓல்டுனா அந்த எம்ப்ரியோ வந்து ஓரளவுக்கு பாதி அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. நியர்லி 22 days அது நல்ல ஒரு சிக் பப்பாக வளர்ந்துடும். அப்போ பாதி நாள் வளர்ந்த எம்ப்ரியோ. இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இந்த க்ரோயிங் எம்ப்ரியோவில் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். அது என்ன பண்ணுதுன்னா, வெவ்வேறு வைரஸுக்கு ஏற்ற வளரக்கூடிய ஒரு ஒரு வைரஸுக்கும் ஒரு ஒரு மாதிரியான செல்ஸ் தேவை. அந்த செல்ஸ்லாம் சப்ளை பண்ணக்கூடியதாக இது இருக்குது, இந்த சிக்கன் எம்ப்ரியோ. இந்த யாக் சாக் அப்படிங்கிறது தான் ஐடியல் மீடியம் ஃபார் க்ரோத் ஆஃப் வைரஸ். யாக் சாக் இஸ் த ஐடியல் மீடியம் ஃபார் த க்ரோத் ஆஃப் வைரஸ். வைரஸ் கல்ச்சருங்கிறது 3 வகையாக இருக்கும். இட் இஸ் ஆஃப் 3 types. சிக்கன் எம்ப்ரியோ கல்ச்சருங்கிறது ஒரு டெக்னிக். இதை 3 வகையாக வளர்க்கலாம் அப்படிங்கிறது எப்படி, எதை வச்சு எந்த செல்ஸை யூஸ் பண்ணி வளர்க்குறோமோ அதை வச்சு. ப்ரைமரி செல் கல்ச்சர், டிப்ளாய்டு செல் ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் கண்டினியூஸ் செல் லைன்ஸ். ப்ரைமரி செல் கல்ச்சர் இது எதிலிருந்து, இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் நார்மல் டிஷ்யூ ஆஃப் அன் அனிமல். நார்மல் டிஷ்யூலேருந்து டிரைவ் பண்ணுறோம் ப்ரைமரி செல் கல்ச்சரை. இந்த டிஷ்யூ எங்கேருந்து எடுக்கிறோம், மவுஸ், ஆம்ஸ்டர், சிக்கன், மங்கி, ஹியூமன் பீயிங், இதிலிருந்து எடுக்கக்கூடிய சொமேட்டிக் செல்ஸ் எடுத்து அதை வந்து இந்த வைரஸ் கல்ச்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த செல்ஸ் எடுத்து அதை டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக வளர்க்க ஆரம்பித்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு மோனோலேயர் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் த ப்ரைமரி கல்ச்சர். ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய சிங்கிள் லேயர் இஸ் கால்டு ப்ரைமரி கல்ச்சர். இது வந்து எப்படி இருக்கும்னா, லூஸ்லி அரேஞ்சு செல்ஸாகவும் கன்ஃப்ளூயன்ஸ் செல்ஸாகவும் அது வந்து இந்த கல்ச்சர் வெசலோட சர்ஃபேஸில் மேலே அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நார்மல் டிஷ்யூ செல்ஸ் ஃப்ரம் அனிமல் அண்ட் ஹியூமன் பீயிங் ஆர் யூஸ், தென் இட் இஸ் கால்டு எ ப்ரைமரி கல்ச்சர். அடுத்து டிப்ளாய்டு செல் ஸ்ட்ரெயின். இது என்ன பண்ணுதுன்னா, இது ப்ரைமரி செல் கல்ச்சர்லேருந்து டிரைவ் பண்ணது. இதிலிருந்து டிரைவ் பண்ண பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டிஷ்யூ, ஒரு ஆர்கனோட டிஷ்யூ, லங்ஸ், கிட்னி, தீஸ் செல்ஸ் விச் ஆர் ஆஃப் எம்ப்ரியானிக் ஆரிஜின்.
லங் ஃபார்ம் ஆகக்கூடிய எம்ப்ரியானிக் செல், கிட்னி ஃபார்ம் ஆகக்கூடிய எம்ப்ரியானிக் செல்ஸ் யூஸ் பண்ணி ப்ரைமரி கல்ச்சர்லேருந்து டிரைவ் பண்ணோம்னா அது டிப்ளாய்டு செல் ஸ்ட்ரெயின். இது வந்து மோஸ்ட் எம்ப்ளாய்டு ஹோஸ்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் வேக்சின் வைரஸ். ஹியூமன் வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வைரஸஸ்லாம் இந்த டிப்ளாய்டு செல் ஸ்ட்ரெயின்ஸ் மூலமாக கல்ச்சர் பண்ணுறோம். அப்போ டிப்ளாய்டு செல் ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னது? இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் ப்ரைமரி செல் கல்ச்சர். அதே நேரத்தில் இது ஒரு ஸ்பெசிஃபிக் டிஷ்யூ லைக் லங்ஸ், கிட்னி, அதோட எம்ப்ரியானிக் ஆரிஜின்லேருந்து எடுக்கப்பட்டது. இதுதான் வந்து ஹியூமன் வேக்சின் வைரஸை வளர்க்குறதுக்கு மோஸ்ட்லி பயன்படுத்துகிறோம். இதை இந்த டிப்ளாய்டு செல் ஸ்ட்ரெயின்ஸை. அடுத்தது இந்த தேர்டு டைப்பு என்னென்னா கண்டினியூஸ் செல் லைன்ஸ். இது என்ன பண்ணுன்னா இட் இஸ் கேபிள் ஆஃப் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டபுளிங். இது மாதிரி செல்ஸ் எங்கேருந்து கிடைக்குதுன்னா மியூட்டேட்டட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் த செல்ஸ் ஆர் இட் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் மெலிக்னன்ட் டிஷ்யூ. மெலிக்னன்ட்னா கேன்சர். கேன்சரஸ் டிஷ்யூலேருந்து எடுத்தோம்னா அந்த கேன்சருக்கோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சரே என்ன? கேன்சர் செல்லு அது பாட்டுக்கு அன்கண்ட்ரோல்டாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும், டபுள் ஆகிட்டே இருக்கும். அந்த மெலிக்னன்ட் டிஷ்யூலேருந்து எடுக்கக்கூடியது கண்டினியூஸாக டிவைட் ஆகிட்டுருக்கும். ஒரு சில வைரஸ் இந்த சிக்கன் எம்பிரியோ டெக்னிக்லேயோ ப்ரைமரி செல் கல்ச்சர்லேயோ டிப்ளாய்டு செல் சயின்ஸ்லேயோ வளர்க்க முடியாமல் இருந்த வைரஸ்லாம் கூட இந்த கண்டினியூஸ் செல் லைன்ஸ் மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கல்ச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூணு பேசிக் டைப்ஸ் தான் வைரல் கல்ச்சருக்கு பயன்படுது. என்னென்னா ப்ரைமரி கல்ச்சர், டிப்ளாய்டு செல் ஸ்ட்ரெயின், கண்டினியூஸ் செல் ஸ்ட்ரெயின். ப்ரைமரி கல்ச்சருங்கிறது நார்மல் டிஷ்யூ ஆஃப் அனிமல் ஆர் ஹியூமன் பீயிங்லேருந்து எடுத்து அதில் வைரஸ் வளர்க்குறது. டிப்ளாய்டு செல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா இது ப்ரைமரி செல் கல்ச்சர்லேருந்து டிரைவ் பண்ணது, ஆனால் ஒரு பர்டிகுலர் ஆர்கன் செல். த ஆர்கன் மேபி எ லங் ஆர் கிட்னி ஆர் பட் இட் இஸ் ஃப்ரம் எம்ப்ரியானிக் ஆரிஜின். ஹியூமன் வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வைரஸ்லாம் இது மூலமாக டிப்ளாய்டு செல் ஸ்ட்ரெயின் மூலமாக வளர்க்குறோம். கண்டினியூஸ் செல் ஸ்ட்ரெயின் வந்து மியூட்டேட்டட் செல்ஸை யூஸ் பண்ணுறோம், விச் அண்டர்கோ கண்டினியூஸ் டபுளிங் டிவிஷன், ஆர் மெலிக்னன்ட் செல்ஸை ஐசோலேட் பண்ணி அதிலிருந்து பண்ணுறோம் கேன்சரஸ் செல்ஸ். இந்த அதர் மெத்தட்ஸில் வளர்க்க முடியாத வைரஸஸ் கல்ச்சர் பண்ண முடியாத வைரஸஸை கூட இந்த கண்டினியூஸ் செல் லைன்ஸ் மூலமாக கல்ச்சர் பண்ண முடியும். So this is how nowadays viruses are cultured using this chicken embryo technique or this three primary types: primary culture, diploid cell lines, or continuous cell line. You are listening to padeepz.com.